அனைவருக்கும் வணக்கம். பிஜேபிக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பெரிய ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்காரு, 1,00,000 கோடி கொடுத்துருக்காங்க ரோடுக்கு மட்டும்ட்டு. அவ்வளவு என்ன புரிய வந்துருச்சு பிஜேபிக்கு தமிழ்நாடு மேல, தான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆர்கே நகர்ல நோட்டால தோத்த பிஜேபி, கோ பேக் மோடின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது ஆட்டம் போட்டாச்சு இல்ல, அவ்வளவு பெரிய இன்சல்ட் வாங்கியிருக்கு. ஆனா அப்ப கூட ஏன் இந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் பற்று நம்ம தமிழ்நாடு மேல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த நிதின் கட்காரி வந்து 100 கோடி மரம் வச்சாரு, 100 கோடி மரம் வைக்க போறேன் ஹைவேஸ் மினிஸ்டர் ஆய நம்ம, அப்பயே நம்ம புரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா 10 கோடி மரத்தை வெட்ட போறாங்கன்ட்டு. பேட்டி பச்சாவ சொன்னாங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் ரேப் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரேப் இன்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம், ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பார்ட்டி எங்க இருக்குன்னா அது பிஜேபி தான், சப்போர்ட் பண்ணி ரேலி எடுத்திருக்காங்க ரேப் அக்யூஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. சோ இவங்க தண்ணி பத்தி பேசினவடனே தெரிஞ்சுக்கணும், தண்ணி பத்தி பேசினாங்க. கோயம்புத்தூர்ல சுவேஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு 26 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளால தண்ணி சப்ளை பண்ண முடியாதுல்ல, பிரைவேட் ஆள் தண்ணி சப்ளை பண்ண என்ன பிரச்சனை இருக்கு? பிரைவேட் ஆள் வந்து ரோடு கான்ட்ராக்ட் வாங்கினா என்ன பிரச்சனை இருக்கு? பிரைவேட் ஆள் வந்து ரயில்வேஸ் மேல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனை இருக்குன்னா, பிரைவேட் ஏங்கிறது ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரைவேட்காரன் ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் ஏங்குவான், அவன் ப்ராஃபிட் தான் தின்னு சாப்பிடுவான். இப்ப சடனா இந்த 8 வழி சாலைக்கு வந்து நிஜமா ஒரு டவுட் வந்துருச்சுங்க எனக்கு, 10,000 கோடி இருக்கா, அது யார்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நேற்று இந்த 3,200 கோடி ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க, 3,200 கோடி. இவங்க ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 ரூபாய் கொடுக்கும் போதே ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம், தென்னை மரத்துக்கே 10,000 கோடி தேவைப்படுறோமே. இப்ப என்ன பெரிய குழப்பமா இருக்கு. ஏர்போர்ட் விரிவாக்கம் அந்த பக்கம் சொல்றாங்க, ஏர்போர்ட்காரங்களுக்கான அந்த தென்னை மரம் பணம் கொடுக்க மாட்டாங்களா, இங்க தென்னை மரத்துக்கு 50,000 கோடின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை கலெக்டர் 80,000, எடப்பாடி பழனிசாமி 40,000, இவங்க கலெக்டர் ரோஹினி அம்மா வந்து 50,000. பெரிய குழப்பத்துல இருக்கு. சரி, இது காம்பன்சேஷன் பக்கம் போல 8 வழி சாலைக்கு வரல, நான் பிஜேபிக்கு வந்துடுறேன். பிஜேபிக்கு என்ன அவ்வளவு அன்பு, குஜராத்ல அவரோட குஜராத்ல மோடியோட ஸ்டேட்லயே குட்டி சோறாக்கி ஆட்சியில வந்த நாடு அது. தண்ணிக்காக தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுங்கன்ட்டு கர்நாடகா எலெக்ஷன் நடக்கும் போது சொல்லவே மாட்டோம் சொன்ன ஆட்சி இது. இங்க இங்க ஒரு 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 சீட்டும் வாங்க முடியாதுன்ட்டு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அப்ப இந்த 1,00,000 கோடி, 10,000 கோடி, 20,00,000, 20,000 கோடி எதுக்காக கொடுக்கறாங்கன்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க தான் கேட்கணும், மக்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, என்ன நடக்குது யோசனை பண்ணுங்க. டிஃபென்ஸ் காரிடோர் நாங்க கேட்கவே இல்லைங்க ஐயா. சேலம், ஈரோடு, திருப்பூர், சங்ககிரி, திருச்செங்கோடு, கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்தியாலேயே இருக்கிறதுலே டெவலப்டு ஸ்டேட், தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுலே டெவலப்டு ரீஜன். இதுதான் இந்தியாலேயே நாங்கள் தான் டெவலப்டாக இருக்கோம். எல்லாம் பேராமீட்டர்ஸில் கொஞ்சம் சுற்றுச்சூழலில் நாங்கள் டுமில் விட்டோம், நிறைய மரத்தெல்லாம் வெட்ட விட்டோம், எங்கள் ஏரிங்கள்லாம் கெடுக்க விட்டோம். ஆனால் மீதி எல்லாம் பேராமீட்டர்ஸில், ரோடு கனெக்டிவிட்டி, ஹெல்த், எஜுகேஷன், என்டர்பிரினர்ஷிப், தொழிற்சாலைகள், ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவன் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் சொல்றான்னா, நம்ம தலை மேல பாம்பு போடுறான். நீங்க சாகோ மறந்துரு, டெக்ஸ்டைல்ஸ் மறந்துரு, ஹேண்ட்லூம் பவர்லூம் எல்லாம் மறந்துரு, நான் பாம்பு சொல்லி கொடுக்குறேன், நீ பாம்பு தயாரிங்கிற மாதிரி இருக்கு. டிஃபென்ஸ் காரிடோர்னா என்ன, ஸ்டார்டிங்லயே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல எஃப்டிஐ டிஃபென்ஸ்ல, நான் தயாரிக்க போறேன்னா இல்ல ஃபாரின் கம்பெனி வந்து தயாரிக்க போதா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஃபாரின் கம்பெனிக்காக 8 வழி சாலை, இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம், இதெல்லாமா? ரொம்ப 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 சிக்கலான விஷயத்துல தமிழ்நாடு போட்டுட்டு இருக்கு. இல்ல
தமிழ்நாட்டில் நீ வந்து எதோ நாங்கள் விட்டு விட்டுட்டு இருப்போம், நீங்கள் கலவரமாக நீங்கள் இப்படியே போராடிட்டு கச்ச கச்சு போட்டு இவங்க பிஜேபிக்காரங்க ஒரு தாச்சு சொல்லிட்டு இருக்காங்க, தூண்டி விடுறாங்க தூண்டி விடுறாங்கன்ட்டு. இவங்க எப்படி மரத்துக்காக சொன்னாங்களோ, பெண்களுக்காக சொன்னாங்களோ, இந்த தூண்டி விடுற விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது பெரிய பிஜேபி தூண்டுதலாக தான் இருக்கும். இது தூண்டி விட்டு எல்லாம் ஊவின் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். 500 போலீஸ்காரங்க தனிக்கு டியூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சர்வேக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சேலத்துல இன்ஸ்பெக்டர் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே எட்டுவெளி சாலைக்கு போயிடுச்சு. ஆக்கிரமிப்பு எடுக்க தேவையில்லை. வெள்ளம் வருதோ வறட்சி வருதோ இவங்களுக்கு கவலையே இல்லை. கீழே அசோக் நகர்ல பச்சைப்பட்டியில வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கு நாங்க சரி பண்ண மாட்டோம். கொஞ்சம் கவுனிங்க. ஹோல் தமிழ்நாடே ஒரு மோஸ்ட் டெவலப்டு ரீஜனை கெடுத்து வச்சிருப்போம், அதுக்கப்புறம் வந்தாட வைப்போம். 2 வருஷம் ஆச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து, 2 வருஷம் ஆச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து. டே ஃப்ராடுனா காமிங்கடா, என்னடா ஃப்ராடுன்ட்டு, சும்மா வந்து ஃப்ராடு ஃப்ராடுன்ட்டு. டே போடா டே, லோக்கல் பாடி எலெக்ஷன் 2 வருஷம் ஆச்சு. ஒரே எலெக்ஷன், அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ஒரே எலெக்ஷன், ஆர்கே நகர் எலெக்ஷன். அதுல அடிச்ச பந்தடிக்கு தமிழ்நாடு கிட்ட பழி வாங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்.